different varieties of shawarma. First time paathina shawarma potu saapada porom price ku etha quantity kuduthirukanga full ah me chicken da periya thoda piece da kuduthirukanga bottle paathinga Hey guys, vanakkam and welcome to Dharani in Parvaigal. Inniki COC chicken only chicken அப்படிங்கற ஒரு ஃபுட் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். இங்க இவங்க கிட்ட different varieties of shawarma இருக்கு. சோ அந்த different varieties of shawarma தான் இன்னைக்கு நான் டேஸ்ட் பண்ண வந்திருக்கேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணா உடனே போய் subscribe பண்ணிடுங்க. ஓகே गाइस, இப்ப நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா தட்டுவட shawarma and பானி பூரி shawarma இருக்கு. இந்த தட்டுவட செட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சட்னி எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஷவர்மா போட்டு சாப்பிட போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம தட்டுவட செட்டை ட்ரை பண்ணிடுவோம். வேற லெவல். இப்போ நம்ம இந்த பானி பூரி ஷவர்மாவ ட்ரை பண்ண போறோம். சோ பானி பூரியில நம்ம பானிய ஊத்தி சாப்பிட்டு பாத்துறோம். இப்போ ஷவர்மாவ சாப்பிடுறோம். ஓகேங்களா? சோ இதா ஃபர்ஸ்ட் டைம். சோ சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்றேன். பூரி பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு சூடாக சூப்பராக இருக்குது. அந்த இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃபில்லிங்ஸ் தான், ஃபுல்லாமே சிக்கன் தான். கேபேஜுக்கு வேலையே கிடையாது, இங்கே ஃபுல்லாமே சிக்கன் தான். இந்த போத் பானிபூரி அந்த தட்டுவடையில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் சாஸ் ஒன்று ஊற்றிருக்காங்க. அந்த மயோனிஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன் பிபிக்யூ சிக்கன் வந்துருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய தொட பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடுவோமா? இது மேலே அந்த பெரிய பெரிய சில்லி ஃப்ளெக்ஸ்லாம் போட்டிருக்காங்க. டேஸ்ட் பண்ணிடலாமா? இந்த மயோனிஸ் கொடுத்துருக்காங்க. மயோனிஸ் தொட்டு சாப்பிட்ற ரெண்டு தான் நீங்க. இந்த கன் சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுக்கு, நல்லாவே ஜூஸியாக இருக்கு. இந்த போன்குள்ள இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே நல்லா இறங்கியிருக்கு. அந்த போனை கடிக்கும் போது தான் அந்த டேஸ்ட் எல்லாம் சூப்பராக தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்மோக்கி ஷவர்மா வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூ சாஸு அதெல்லாம் போட்டு நம்மளுக்கு அந்த நார்மல் ஷவர்மா மாதிரி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறது சூப்பர். இங்கே பாருங்கள் இந்த பார்பிக்யூ சாஸ்லாம் வைப்பாருங்க, நல்லாவே தெரியுது. ஸோ அந்த புளிப்பு இனிப்பு சேர்ந்து ஒரு வேலையை காமிக்குது, அதுதான் இது. ஸோ கைஸ், நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஜாம்பி மொஜிட்டோன்னு ஒன்று கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அந்த வெனிலா டேஸ்ட் தெரியுது. ஸோ கைஸ், பாட்டில் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். சஜஸ்ட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ், அது சஜஸ்ட் பண்ணாங்க. சூப்பராக இருந்தது. நிறைய சிக்கன்லாம் ஸ்டஃப் பண்ணி ஸ்பைஸியாக இருந்ததுங்க. மற்ற கடைகளோட இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. சிக்கன் மட்டும்தான் வைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு சாப்பிட்டாலும் திருப்தியாக இருக்குது, வயிறு நிறைஞ்சிருது. ஓ அப்படிங்களா? இப்போ நான் வந்து நான் 300க்கு மேலே சாப்பிட்டேங்காட்டி 400 ஓ 400க்கு மேலே சாப்பிட்டேங்காட்டி எனக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி. ஓ 399க்கு சாப்பிட்டீங்கன்னா இந்த பவுலில் வந்து ஒரு பேப்பர் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த பேப்பரில் என்ன வருதோ அந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 ரூபாய்க்கு தருவாங்க. ஸோ கைஸ், இப்போ நம்ம கூட இந்த ஃப்ரான்சிஸ், அதாவது இந்த கடையோட ஓனர் நம்ம கூட இருக்காரு. ப்ரோ ஹாய். ப்ரோ ஹாய்.
ப்ரோ, இந்த கடையை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ப்ரோ, நாம் வந்து கடையோட நேம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒல்லி சிக்கன். நம்ம வந்து யூனிக்காக தான் பண்ணுறோம். ஓகே, மேக்ஸிமம் நீங்கள் வெளியில் சாப்பிட்ருக்க ஷவர்மாலேயே தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வெளியில் வந்து வெஜ்ஜஸ் நிறைய போடுவாங்க, கேபேஜஸ் அப்புறம் சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்மளது வந்து ஃபுல்லாகவே வந்துட்டு சிக்கன் ஸ்டஃபிங்ஸ் மட்டும்தான், நம்மளது வெஜ்ஜே கிடையாது. பியூர் வெஜ்ஜஸ் திஸ் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் யூ மென்ஷனே பண்ணியிருக்கோம். வேறு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஷவர்மாவில் 3 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து சிஓசின்றது பிளெயின் ஷவர்மா வரும். அப்புறம் ஹாட் அண்ட் பீரி ஷவர்மாட்டது பெரிய பெரிய பவுடர் யூஸ் பண்ணுவோம், அது கொஞ்சம் கார சார்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்மோக்கி ஷவர்மா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பு புளிப்பு டேஸ்ட். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பிபிக்யூவில் பார்த்தீங்கன்னா போன்லெஸ் 8 பீஸ் ஸ்ட்ரிப்ஸ் வந்துடும். அப்புறமேட்டு லெக் பீஸ் நம்மளது வந்து நல்லா கொஞ்சம் ப்ராடாக பிக்காக வரும். அப்புறம் வெஜ்ஜீஸுக்குன்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணும்போது நம்ம அவங்கள ரெஸ்ட்ரிக் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால சரி அவங்களுக்காக சரி இது மூலயமா நம்ம அவங்களை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சிருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் கார சாரமாக பண்ணும்போது பெரிய பெரிய பவுடர் யூஸ் பண்ணும்போது அதுலேயும் கொஞ்சம் ஹாட் அண்ட் பெரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு சொல்லிட்டு அது ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் இங்கே இருக்குது. அப்புறம் மொஜிட்டோஸும் இருக்குங்க அவங்களுக்கு. ஆமாம், டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மொஜிட்டோஸ் வச்சிருக்காங்க. இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள், நீங்களும் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.